எல்லாம் ரெடியா இருக்கு வா அப்படி பட்டு ஆடி வாங்க அங்க இருமா அப்படி வா அப்படி பண்ண வணக்கம் யார் வந்திருக்கிய யார் வந்திருக்கிய முனிசன் அப்ப வேகமா தான் இருப்பா கும்பிடு ராஜா எதுக்கா இந்த புள்ள மேல வந்தீங்க இல்லையா காக்கா எத்தனை வருஷம் ஆச்சு வந்து சரி என்ன விஷயமா காக்க வந்தீங்க இந்த புள்ள மேல என்ன வந்து முடியாது சொல்லுங்க முதல்ல அவர்கிட்ட பேசி அனுப்பிடுவோம் லாஸ்டா உங்களை பாப்போமா அவள் அனுப்புவோமா நீங்க அப்படி நின்று பாதுகாப்பா எனக்கு நின்னுங்க பாதுகாப்பா நின்னுங்க அவளை கூப்பிட்டுவோம் முதல்ல அவ அவ தானே அந்த பிள்ளைய காலத்துல வந்தான் நீ பாதுகாப்பு வந்தாலும் தானே முதல்ல அவளை அனுப்பி விட்டு அதுக்கப்புறம் நம்ம விளையாடும் சரியா நீங்க கொஞ்சம் ஒதுங்கிருந்தாங்க அவ்வளோ வர சொல்லுங்க அப்படித்தானா காவலுக்கு வந்து நம்ம கும்பிடுவோம் ஆங்காரம் வரணும் வா அப்படி அழுவக்கூடாது ஏன் அழுவணும் ஏன் அழுவ உன்னை விட எனக்கு சொந்தம் என்ன விட உனக்கு சொந்தம் மூஞ்ச மனசுக்கு வாங்க அவ்வளவு வெக்கம் அழுவுற உன் பேர் என்னையா ஆதியா பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை ஆதினா ஆம்பளையா பொம்பளையா பொம்பளை பிள்ளை ஆதி அம்மா உனக்கு எந்த ஒரு மாதிரி அம்மா இளையர மண்ணையா கொஞ்சம் மூஞ்சி நான் பார்க்கல அழகா வெக்கம் வந்துச்சு பிள்ளைக்கு மூஞ்சிய காட்ட பட்டியா ஒண்ணுமே தெரியலையே சரி பரவாயில்ல இருக்கட்டும் சரிம்மா எந்த ஊருமா இளைய மண்ணையா எதுக்கா அம்மா செத்த நீ ஓ தம்பியை பார்க்க வந்தியா நீ உசுரோட இருக்கீங்களா செத்துட்டீல சாம்பு என்ன வயசு இருக்கும் எவ்வளோ 25 வயசா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாம்மா 25 வயசு ஏமா கல்யாணம் பண்ணல ஒரு லவ் பண்ணீங்க அம்மா முடிச்சு வைக்க மாட்டேன் என்ன காரணத்தினால முடிச்சு வைக்கல மாட்டேன் இருந்துச்சு அதனால நீங்க என்ன பண்ணீங்க தொங்க கூடாதுல்ல நீயும் போயிட்டே அவன் சந்தோஷமா இருக்கான் அவன் சந்தோஷமா இருக்கானா இல்லையா இருக்கான கூட்டி போயிட்டியா இருக்கான் நீயும் அவசரப்பட்டு போன அவனை கூட்டிட்டு தானே போயிருக்கணும் லவ் பண்ணீங்க அம்மா ஒரு நாள் என்னமோ ஒரு காரணம் சொல்லியிருப்பா இருப்பா பார்த்து சொல்லியிருப்பாங்க நீ இருந்து இருந்து படுக்கலாம் வேணா 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 கட்டணும்னு சொன்னா தூக்கு போட்டுக்கிட்டேன் எங்க வீட்டுல தூக்கு போட்டியா மரத்துல போட்டியாமா வீட்டுலயே போட்டுக்கிட்டியா உன்னை எரிச்சாலா போச்சாங்களா எரிச்சாங்களா சரி எத்தனை வருஷம் ஆச்சுமா நீ எரிச்சு உன்னை எரிச்சு 28 வருஷம் ஆச்சு அப்ப 25 வயசு 28 எவ்வளவு 53 வயசு ஆச்சு உனக்கு அப்ப எத்தனை வயசு பாப்பா சின்ன பிள்ளையா இருந்தானா உன் வயசை தான் கூட்டுறேன் பாப்பா சின்ன பிள்ளைதான் சரி இந்த புள்ளட்ட வந்து எத்தனை வருஷம் ஆச்சு 10 வருஷமா இருந்து இந்த புள்ள மேல என்னமா பண்ண தம்பியை பார்க்க வந்தாக்க இந்த புள்ள மேல ஆசைப்பட்ட ஓ தம்பி அந்த வீட்டுல இருக்கணும் ஏன் தம்பி மேல வந்த இந்த புள்ள மேலயா வந்த தம்பி மேல ஏற முடியாத காரணம் என்ன என்ன சாமி இருக்கு என்ன கருப்பா இருக்கான் உண்மையால யாரா தம்பி பாட்டாம்பி கருப்பா இருக்க உண்மையா பாப்பியா விட்டுறேன் என்ன அப்பாடி கருவிலே புள்ளி எத்தனை டாக்டர் என்ன பண்ணா ஊசியை போடுமா ஊசியை போடா என்ன தெளிப்பா ஆகும் கருவிலே 8 பிள்ளை எத்தனை ஆம்பளை பிள்ளை எத்தனை பொம்பளை பிள்ளைமா சரி நீ இறந்து தூக்கு போட்டு இறந்தவ நீ குழந்தைய சாப்பிடறதுக்கு உனக்கு யார் அதிகாரத்தை கொடுத்து அது சொல்லுங்க எனக்கு தவறா தெரியுது உன்னால இறந்தவளுக்கு சாப்பிட முடியாது யாரு சாப்பிட வச்சு அது சொல்லு தெரிஞ்சுக்கணுமா அப்படித்தானே ஒரே உன்னை குழந்தைய சாப்பிட்றதுக்கு அதிகாரம் கொடுத்தது பவர் கொடுத்தது யார் உன்னால சாப்பிட முடியும் இறந்தவ தூக்கு போட்டு இறந்தவோ ஒரு பெண்ணு உனக்கு குழந்தைய சாப்பிட்றதுக்கு அதிகாரம் கொடுத்தது எந்த ஐயா அந்த முனிசாமி ஐயால குழந்தை எடுக்க சொல்ல மாட்டார் உண்மையை சொல்லு முனிசாமி வந்து காவலுக்கு வந்தவர் உன்னை சாப்பிட சொன்னது யாரு அதை மட்டும் சொல்லு முனிசாமி ஐயா சாப்பிட சொல்ல மாட்டாரு அவர் எங்க இருக்காரு அந்த முனிசாமி ஐயா கம்மா கிட்ட என்ன பண்றாரு
அவர் ஊர்காக தெய்வமா அந்த மனு புள்ளைய சாப்பிட சொல்ற தெய்வமா? அப்ப ஊர்காக தெய்வத்தை நீ பயிற்சிக்க போடக்கூட உன்னை சாப்பிட சொன்னது யாரு? இந்த புள்ள மேல வேற யார் இருக்கா உனக்கு பின்னாடி? அந்த உண்மைதான் எனக்கு வரணும். அப்படித்தானா? எட்டு குழந்தைய சாப்பிடறதுக்கு உனக்கு தைரியம் கிடையாது. நீ சாதாரண இறந்த பொண்ணு சாப்பிட்டது யாரு? அதை முடிச்சு மறைக்க கூடாதீங்க. மறைக்காம சொல்லணும். என்ன செய்யணும்? சாப்பிட்டது யாரு? ஓன் பேரை சொல்லி நடந்து சாப்பிட்டுக்கா தான் உண்மை. உண்மையா இல்லையா? அது பேர் என்ன? காளிதானே. அப்புறம் நீ ஏன் அந்த தப்பை ஏத்துக்கிற? நீ ஏன் கெட்ட பேர் ஏத்துக்கிற? நீ தம்பியை பார்க்க வந்து உண்மை ஆசை மேல ஓன் பேரை சொல்லி அவன் சாப்பிட்டுட்டு இருக்கா. அவன் எங்கே இருந்து வந்த காளி? சுடுகாட்டுல வந்தவ. எப்ப வந்த அந்த பிள்ளை மேல? எட்டு வருஷமா. எட்டு வருஷமா வருஷத்துக்கு உழந்தை சாப்பிட்டு இருக்கா. அவள்கிட்ட பேசுறோமா? முதல்ல உனக்கு என்ன வேணும் பிள்ளையாட்டு போறதுக்கு உதவிக்கிறியா? எங்க போற இந்த பிள்ளையாட்ட சொல்லு முதல்ல, அதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த பிள்ளையாட்டு நீ எங்க போற? ஏன்னா பத்து வருஷமா இருந்தது எங்க போற சொல்லியா? என்ன செய்யல? எதுக்கு போகல? என்ன காரணம்? இடம் நான் தரேன், நீ ஏன் கவலைப்படுற? இடம் உனக்கு இங்கே தரவா? வாங்கிவா, உனக்கு வேணும் இடம் இருக்கு. வா, ஏன் இடம் இருக்கு? இடம் இருக்குல்லடா, நிலம் இருக்கா இல்லையா? வா, இடம் இருக்கு. வா, சேர்ந்து மக்கள் உனக்கு எத்தனை மாதிரி இடம் இங்கே இருக்கு? ஓட்ட கேடு கேளு, இந்த கால ஓடுங்க கேளு. ஓட்ட நான் இங்கே இருந்துக்கிறேன், எனக்கு வேறு இடம் கேளு. என்ன சொல்கிறேன் கேளு. கேட்டுக்க, இருக்க சொல்றாங்களா? நீ என்ன நல்லது பண்ணுவ எனக்கு செஞ்சு தெரியா? எந்த உருவத்தில் வர எப்படி வர? நான் கூப்பிடும்போது என்ன செஞ்சு கூப்பிடணும்? கன்னி தெய்வம். உங்களுக்கு வார வர என்ன பூஜை வைக்கணும்? உங்களுக்கு மல்லிகைப்பூ எத்தனை மிளகா வைக்கணும்? ரெண்டு மிளகா வைக்கவா? ஒரு மிளகா வைக்கவா? கொடுக்கறத வாங்கிக்க. ரெண்டு மிளகா வச்சா அந்த அளவுக்கு வச்சு தருவியா? தருவியா? கன்னி தெய்வம் கூப்பிட்டா வந்துடணும், வந்து பேசணும். தேனத்தில் வருவியா இல்லை யார் மேலே வருவியா? தேனத்தில் வந்து பேசணும். கன்னி தெய்வம் போது என்ன ரூபத்தில் வந்து என்ன காட்சி கொடுப்பாரு? இடந்து நல்லா நல்லது செய்யணும். கன்னி தெய்வம் எழுதிக்க, கன்னி தெய்வம் கூப்பிட்டா போதும். இங்கே இருந்து மக்கள் நல்லது பண்ணும் சரியா? அப்படி இறங்கிங்க. உனக்கு ரெண்டு மூணு மல்லிகை இருக்கும் சரியா? இறங்கிங்க, இறங்கிங்க, அப்படியே இறங்கிங்க. பட்டினி இறங்கிக்கிங்க, இறங்கு, இறங்கிக்கிங்க. என்னங்கிட்டு புரியல? இறங்கியாச்சா? அந்த கன்னி பண்ணு பேரை சொல்லி ஏமாத்திக்கிட்டு குடிகொண்டவளே, அகரமா ஓடிவாளே, அகரமா ஓடிவாளே. எட்டு குழந்தைய சாப்பிட்டுருக்காங்க. குழந்தைய சாப்பிடுற மலையாத்தா காளியாத்தா மயாடா ஒரு காட்டேரி காளியாத்தா பேசிடுவோமா? பேசணும் ஆசைப்படுறா, பேசிடுவோம். எட்டு பத்து வருஷம் ஆயிடுச்சா? எதுக்கு அந்த புள்ள மேல வந்து யார் அனுப்பிட்ட? நீங்க தான் வந்தீங்க, தானா வந்தீங்க, வேற அனுப்பி விட்டா? யார் தங்கச்சிய? எவன் தங்கச்சிய? எவன் தங்கச்சிய பார்க்க வந்த? இவன் தங்கச்சிட்ட வந்தியா? எதுக்காக இவன் தங்கச்சிட்ட வந்த? வெளியே எங்க போனா? காட்டு பக்கம் போனப்போ தங்கச்சி மேல வந்த. தங்கச்சி மேல இந்த புள்ள எதுக்கா? இந்த புள்ள மேல எதுக்கு வந்த? ஓ, அரைஞ்சிட்டாளா? அப்படியே தாவிட்டியா? அப்ப அந்த புள்ள மேல நீ இல்ல? அந்த புள்ள நல்லா இருக்கா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உனக்கு நேரஞ்சி இல்ல, அந்த பிள்ளைக்கு நேரஞ்சி இல்ல, அந்த புள்ள நேரஞ்சி நல்லா இருக்கு. அதனால இங்க வந்து பாருந்த. பத்து வருஷ காலம் அந்த புள்ள மேல நீ என்னென்ன நன்மை பண்ண என்ன கடவுள் பண்ணாது?
கெடுதல் பண்ணவே இல்லையா? என்ன கெடுதல் பண்ண சொல்லுங்க, நன்மை பண்ணல. என்ன கெடுதல் பண்ண சொல்லு, என்ன கெடுதல் பண்ண சொல்லு? எட்டு புள்ள திண்ணியா கும்பிடுறா? சரி, எத்தனை ஆம்பளை பிள்ள, எத்தனை பொம்பளை பிள்ள? அஞ்சு ஆம்பளை பிள்ள, மூணு பொம்பளை பிள்ள. ஆனா ஒரு ஊரே காப்பாத்தான் இல்லையா? என்ன மேம்பரியா அப்படின்னு பேர் வச்சு விளையா விட்டுருக்கலாமே. அது நீ தான் சாப்பிட்டியா? நிறைய இடத்துக்கு கூட்டி போனாமே, நீ ஏன் வந்து பேசல? யாரு விடல? உள்ள விடல? யாரு இல்லாம கிடைச்சது? அனுமதி இல்ல. அதனால அந்த புள்ள பேர் போய் சொல்லி ஏமாத்துவிய. இப்ப அந்த புள்ள பேர் சொல்லி ஏமாத்தினா நீ போன மாதிரி அப்படித்தானே? அப்படி போறாரு. எவ்வளவு ஓரம் பத்தியா அந்த புள்ள பேரை சொல்லி விட்டு சிக்கிட்டீங்கன்னா நம்ம இருந்து இன்னும் எத்தனை புள்ள சாப்பிட முடியுமோ, இன்னொரு மூணு புள்ள இருக்கு, அதையே முடிச்சுட்டு போயிருவோம். எட்டு மூணு பதினொன்று, அதுக்கு மேலே அறியாதே இல்லை. அதனால அதே முடிச்சு போகணும் இல்லையா? சரி, நடந்து போச்சு. ஆயா அந்த புள்ள மேலே நடந்து குழந்தைய சாப்பிட்ருக்க, பாவம் இந்த குடும்பத்துக்கு வாரிசு பண்ணி உடனே பிள்ளைய ஒப்பிட சொல்றாரு. அப்படித்தானே? உங்களுக்கு என்ன வேணும் இந்த பிள்ளைய விட்டு போறதுக்கு? கேளுங்க சார், என்ன வேணும்னு கேளு. கேட்கறதான் கேட்கணும், அதுக்காக சம்பந்தம் கொடுக்க முடியாது, கேட்க கூடாது. என்ன வேணும்? என்ன உனக்கு என்ன வேணும் கேளு, நான் தரேன். வேணும் பாப்பா, என்ன வேணும்? கோழி வேணும். என்ன கோழி வேணும்? ரத்த கோழி தான். ரத்தத்தில் ஆண் இருக்கு, பெண் இருக்காது, முடிவு பண்ணல. ஆண் கோழி பெண் தெய்வம், பெண் கேட்காத காலி, நீ போய் சொல்றீங்க. சுடுகாட்டு காலின்னு ஆண் தான் கேட்பியா? அப்படியா? உண்மையில அதை கொடுத்தா போயிருவேன். ஏன் போக மாட்டேன்? அப்ப எதுக்கு உன்னை அழைச்சி இப்ப பந்தி வச்சுட்டு இருக்காங்க? இந்த பிள்ளைக்கு வாரிசு வேணும், இந்த பிள்ளைய விட்டு போகணும்னு நான் கேட்கிறேன். என்ன சொல்ற நீ? வேற எதுக்கு கூப்பிட்ட? போயிடுறியா? எங்க போவேன்? உன் காடு எந்த இல்லம்மா தெரிஞ்சுக்கணும்மா? எந்த இல்லம்மா? அங்க எங்க சுடுகாடு? எந்த ஊர் சுடுகாடு? எங்க எலமரட்ட சுடுகாடு இருக்கா? சுடுகாடு பக்கத்துல என்னமா அடையாளம் இருக்கு? ஆஸ்பத்திரி இருக்காப்பா? அம்மா இருக்கா? கம்மா இருக்கா? வேற பள்ளிக்கூடம் இருக்கா? வேற மக வீடு இருக்கா? சரி, நான் என்ன கேட்கறேன்னா, நீ இந்த மாதிரி எத்தனை குடும்பத்தை அழைச்சிருக்க? எங்கேயும் போகலையா? இங்கே தான் பஸ் வந்துருக்கியா? நல்ல குழந்தை சாப்பிட தம்பி இருக்கீச்சா? சரி, உனக்கு இப்போ என்ன வேணும் பிள்ளை விட்டு போகிறது? சுட்டு காலி குடிக்கக்கூடாது. அவருக்கு நான் கொடுத்துக்கிறேன், எங்கள் அண்ணன் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு என்ன வேணும்? நீ அவரை சேர்ந்து போடுற, உனக்கு என்ன வேணும்? கேளுங்க, வணக்கம், என்ன வேணும்? பூவு. எத்தனை மொழம் வேணும்? என்ன பூவு? மல்லிகைப்பூ. வேற காவு கேட்ட பூ வாங்கிட்டு போயிடுற, திரும்ப வந்தா என்ன பண்றது? அந்த மல்லிகைப்பூ கூடா மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூ கமகமக்க ஆத்தா. இந்த மல்லிகைப்பூ யார் வைக்க போறப்ப? நான் தானே. பேரு என்ன? காடி சுடுகாட்டு காலி தான். சுடுகாட்டு அஞ்சு வகையான காலி. என்ன காலி உங்களுக்கு பேரு? சுடுகாட்டு என்ன காலி? எனக்கு வேண்டாம். நீ ஏன் எனக்கு எந்த காலையும் வேண்டாம்? ஓம் பேரஞ்சு நான் காலி வச்சு என்ன எனக்கு? எங்க அக்கா இருக்கும் போது மழை போல அப்புறம் உன் காலி பேர் சுடுகாட்டு காலி பேருண்ணா? அகோர காலி. அப்படி போடுறாரு அகோர காலி. அகோர காலி பிச்சு பிச்சுட்டீங்க குழந்தை, அப்படி அப்படியே குழந்தைய. சரி, நிலைமை வந்து போச்சு. இப்ப சத்தியத்தை கொடுத்துட்டு உங்க சுடுகாட்டு நீங்க போங்க. சத்திய இந்த பூ எடுத்து கொடுத்து நீ சத்தியம் பண்ணு. பூ எடுத்துரு, எடுத்து கீழே படுக்க. பூமை எடுத்துக்க, கண்ணு சிவக்குது, மீச துடிக்குது. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? என்ன காவல் செய்யுமா நீங்க? கேட்டுருமா ஐயா? பேசிடுவோமா ஐயாவுக்கு தேவையான கொடுக்கணும். கொடுத்துருவோம் ஐயா. எந்த இடத்துல வரீங்க நீங்க?
ஐயா ஐயா எந்த இடம் வர்றியா மேற்கு என்ன ஊர் எலாரமே நீங்க மேற்கு அந்த ஊர்ல எந்த இடத்துல இருக்கீங்க நீங்க குலதெய்வத்துக்கு பின்னாடி இருக்கீங்களா உங்களுக்கு என்ன அடையாளம் என்ன மரம் பழமரம் இருக்கா சரி ரைட்டு நீ காக்கும் தெய்வமா இந்த பிள்ளைக்கு என்ன வேணும் நீங்க எப்படி வரும் குலதெய்வமா தாத்தா தெய்வமா வரீங்களா சரி ரைட்டு இந்த பிள்ளை மேல நீங்க எப்ப பாதுகாப்பு வந்தியா ஆனா உங்களை பொய் சொல்றா பத்தியா பொய் சொல்லக்கூடாதுல்ல பேரை கிடக்கிறதுக்கு நம்ம விடுவோமா விட மட்டும் தான் தள்ளி கூட்டி வந்த வேமாத்திரி நம்ம பிள்ளை ஓகே வாரிசு விடணும் சரி வந்தது வரைக்கும் சந்தோஷமா அதை காப்பாத்திக்கிற பிள்ளைங்க ஏழு முறை எட்டு முறை ஆபத்தில் கூட்டி போய் கொள்ளும் போது நீங்க பாதுகாப்பு கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு ஒரு கும்பிடு ஐயா வணக்கம் ஐயா அந்த புள்ள உடம்ப விட்டு நீங்க உங்க பணம் மரத்துக்கு போயிருங்க உங்களுக்கு தேவையானதை வாரிசு பிறக்கணும் அதுக்கப்புறம் உங்க மாலைகளை கட்டி உங்களுக்கு போட்டு சிறப்பாக ஒரு சிறப்பு குவிச்சுறேன் இப்போ ஐயாவுக்கு என்ன வேணும் அந்த பிள்ளை விட்டு போகிறது சுட்டு சுட்ட பத்தாயி அப்புறம் எப்படி காவலுக்கு போவீங்க காத்தா போயிருவீங்க அப்படி சொல்லி எப்படி சப்பானி முதல்ல போக முடியும் அடிங்க அப்படி போகலாம் நீ என் வயல் கொடுக்குறானே கேட்குறாண்டு என் வயலையும் கொடுக்குறியா அடிங்க சைடில் போடுறான் போடுறேன் அப்படியே போடு இப்படி போடு நெருப்பு அமர்ந்து போயிடும் இழுங்க ஆ அப்பா 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 முடி முடி நசுக்க போகுது பிள்ளைக்கு போகும் முடி முடி போச்சுக்கிறாங்க பிள்ளை ஏங்க பொம்பளை பிள்ளை வாயில் வைக்க கூடாதா கரெக்டாக இருக்காரு சப்பாடிக்கிறது வாடகை மட்டும் தான் இருக்கிறார் ஆ அப்படி போடுங்க ஐயாவுக்கு வேற என்ன வேணும் ஆ உங்களுக்கு வேற எந்த பழக்கமும் இல்லையா எதுவுமே இல்லையா இருக்கு அப்புறம் என்ன வேணாங்கிற கேட்டுட்டு உங்க கையால வாங்கிக்க தொட்டு கொடுத்துரு ஒன்றும் பிரச்சனை இல்லை வேணாம் சொல்லக்கூடாது உடம்பு எடு வரல கீழே அப்படி உடைச்சிட திரும்ப கிடைக்க போற மாதிரி போடா வேண நீ போய் கொடுற கீழே போட்டுறாங்க சந்தோஷமா அடுத்து சத்தியம் பண்ணிட்டு நேரம் அவங்க எழுதி போயிரு என்ன சரியா பிள்ளை எனக்கு தொந்தரவு கூடாது வாரிசு அடுத்த வருஷம் நம்மளா இருக்கும்ல ஆனா பெண்ணா ஆண் என்ன பேர் வைக்கணும் முனீஸ்வரன் வைக்க முனீஸ்வரன் வச்சுறியா பால் குழந்தைக்கு என்ன மாற்ற முடியல ஆமா ஆ இத்தனை வருஷம் விட வரியாம இருக்கியா லைட்டா விட வந்துருக்கு சரியா சரி வைக்க சொல்லுத ஆ சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க கேட்க வந்து அவ வந்து சத்தியம் பண்ணிட்டு போனா ஆ அது பழிக்கல ஆ இப்ப நானே வந்து சொல்றேன் ஆ பழிக்கும் பழிக்கும் நம்ம சொல்லு நம்பணும் இது வரைக்கும் அவ வந்து ஏமாந்து போடு நம்புறீங்களா நானும் நம்புறேன் நீங்க நம்ம கும்பிடுங்க ஐயா புதுசா கும்பிடு புதுசா அனுப்பிடுறேன் காப்பாத்துறது தெரியல உனக்கு என்ன வேணியா உனக்கு என்ன சரி அதான் இவன் போகாம இருக்கான் சரி சரி இப்ப போயிருந்தான் சரி சரி
சத்தியம் பண்றீங்களா? எட்டனு மகளை பாத்துக்கணும், கிட்ட அவங்கள சரியா முக்காலு சத்தியமா, சமயத்து தாத்தா மேல சத்தியமா, பாடிகார மேல சத்தியமா, வீரலட்சுமி வீட்டுக்கார பேரு, விஜயலட்சுமி வீட்டுக்கார பேரு, எந்த ஊரு, உடம்பு நல்லா இருக்கா, கை கால் உதறிக்க